வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. ஆடு திருடியவர்களை துரத்திய சம்பவத்தில் திருச்சி நாவல்பட்டு சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இந்த வழக்கில் இரண்டு சிறுவர்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை குற்றத்தில் சிறுவர்களுக்கு என்ன வேலை? சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதனை வெட்டி படுகொலை செய்த கும்பலை 24 மணி நேரத்திற்குள் போலீசார் பிடித்துள்ளனர். ரகசிய இடத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கொலையாளிகள் யார், அவர்களின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் நவல்பட்டு சோழமாநகர் பகுதியில் வசித்து வந்தவர் 54 வயதான பூமிநாதன். இவருக்கு கவிதா என்ற மனைவியும் குகன் என்ற மகனும் உள்ளனர். பூமிநாதன் நவல்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். கடந்த சனிக்கிழமை இரவு பூமிநாதன் மற்றும் தலைமை காவலர் சித்திரவேல் ஆகியோர் நவல்பட்டு காவல் நிலையத்திற்குட்பட்ட அண்ணாநகர், துப்பாக்கி தொழிற்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கம்போல் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நவல்பட்டு சாலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் சந்தேகத்திற்கிடமான வகையில் 3 பேர் இருசக்கர வாகனங்களில் ஆடுகளுடன் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பூமிநாதன் தடுத்து நிறுத்த முயன்றபோது நிற்காமல் வேகமாக சென்றுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் ஆடு திருடும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்ட பூமிநாதன் மற்றும் சித்திரவேல் 2 இருசக்கர வாகனங்களில் அவர்களை விரட்டிச் சென்றுள்ளனர். பூமிநாதன் அவரது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக ஆடு திருடர்களை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். பின்னால் வந்த தலைமை காவலர் சித்திரவேல் வழி தெரியாமல் அடர்ந்த முள்காட்டு பகுதிக்குள் வேறு வழியில் சென்றுவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் களமாவூர் ரயில்வே கேட் பகுதியில் உள்ள பள்ளப்பட்டி என்ற ஊரருகே தப்பிச் சென்ற ஒரு இருசக்கர வாகனத்தை பூமிநாதன் மடக்கி பிடித்தார். பிடிபட்ட திருடர்களை அப்பகுதியில் உட்கார வைத்து காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளார். அப்போது ஆடு திருடும் கும்பல் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அவரை தலையில் வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர். பூமிநாதன் தொப்பி, வாக்கி டாக்கி, செல்போன் உள்ளிட்டவற்றை அருகிலிருந்த குட்டை நீரில் போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். படுகாயமடைந்த பூமிநாதன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். தலைமை காவலர் சித்திரவேல் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தேடி வந்த நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நவல்பட்டு போலீசாருடன் சம்பவ இடத்திற்கு வந்து புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். புதுக்கோட்டை போலீசாரும் திருச்சி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். ஐஜி பொறுப்பு கார்த்திகேயன், டிஐஜி சரவணசுந்தர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். குற்றவாளிகளை பிடிக்க 2 டிஎஸ்பிக்கள், 2 காவல் ஆய்வாளர்கள், 2 உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 14 பேர் கொண்ட 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. பூமிநாதன் உடல் திருச்சி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடற்கூறாய்வு முடிந்த பின்னர் டிஐஜி சரவணசுந்தர் பூமிநாதன் உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். 2:30 அந்த டயத்தில் நடந்துக்கிறத உத்தேசப்படுது. சரியாக வந்து இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் 3:30 இன்ஸ்பெக்டர் வந்து கீரனூர் இன்ஸ்பெக்டர் அந்த சம்பவம் இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அது ஃபர்தர் க்ளோஸாக அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆடு திருடும் கைகளால் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. உயிரிழந்த பூமிநாதனின் இறுதிச் சடங்கு நவல்பட்டு சோழமாநகரில் உள்ள அவரது வீட்டில் நடைபெற்றது. அவரது உடலுக்கு ADGP தாமரைக்கண்ணன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நிதியில் வழங்கியிருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு ஒருத்தருக்கு வேலையும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்குண்டான நடவடிக்கை இந்த வழக்கம் முடிந்தவுடன் உடனடியாக மேற்கொள்ளப்படும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சம்பந்தமாக துப்பு எடுத்திருக்குது. பூமிநாதன் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அருகில் உள்ள கல்லறை தோட்டத்தில் 30 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது.
இதனிடையே சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். தனிப்படை போலீசார் சம்பவம் நடந்த இடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திருச்சி மாவட்ட எல்லைப் பகுதிகளிலும் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் கல்லணை அருகே உள்ள தோகூர் கிராமத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து 10 வயது 17 வயது சிறுவர்கள் 19 வயது இளைஞர் உட்பட 3 பேரை திருவெரும்பூர் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கொலையில் ஈடுபட்டது அவர்கள்தான் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 10 வயது 17 வயது சிறுவர்கள் 19 வயது இளைஞர்கள் உட்பட 4 பேரை திருவெரும்பூர் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். 24 மணி நேரத்தில் கொலையாளிகளை பிடித்த திருச்சி தனிப்படை போலீசாரை அதிகாரிகள் பாராட்டினர்.